bell icon on YouTube and don't miss another update. ஜெலன்ஸ்கி உயிருக்கு ஆபத்து, இது தெரிஞ்ச விஷயம்தான். ரஷ்யா குறிவைக்கும், ஆனால் மேலை நாடுகளும் குறிவைக்குது அப்படிங்கிற தகவல் இப்போ ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது. இதுக்கு காரணம் என்னென்னா, ரஷ்யா தான் சொல்லியிருக்கு, ஜெலன்ஸ்கியை நாங்கள் குறிவைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், மேலை நாடுகளும் குறிவைக்கிறாங்க, அவரால் பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. இல்லை, அவர் இடத்துக்கு ஒரு இராணுவ தளபதியவே கொண்டு வந்து ஃபுல் டைம் வார் ஜோனாக மாற்றணும் அப்படின்னு ஒரு திட்டங்களும் போடப்படுது. ஜெலன்ஸ்கி ஒரு சில விஷயங்களில் முரண்டு பிடிச்சாலும் யுத்தத்தை நடத்திக்கிட்டு இருந்தார், ஆனால் இப்போ அப்படி கிடையாது. யுத்தத்தை ஸ்லோ கொடுக்கறலையும் யுத்தத்தை முடிச்சுக்கிறலையும் தான் பெரிய அளவு ஆர்வம் அவருக்கு இருக்குது. இதை விரும்பாத சில நாடுகள் அவரை அகற்றிட்டு அந்த இடத்துக்கு வேற ஒரு ஆள், அரசியல் பின்னணி இல்லாமல் முழுக்க முழுக்க இராணுவ பின்னணி, யுத்தம் அப்படிங்கிறத விரும்பக்கூடிய ஒரு ஆளை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா வெற்றி தோல்வியை தாண்டி யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கும். ரஷ்யா உக்ரைன் யுத்தம் நிற்கவே கூடாது, அட்லீஸ்ட் யுத்தமே போடாட்டியும் அமைதி உடன்பாடெலாம் சைனே ஆகக்கூடாது, அப்படியே அந்த நிலப்பரப்பு கடக்கணும். எப்படி ஜப்பானுக்கும் ரஷ்யாவுக்கும் தீவு பிரச்சனைகளில் எந்த ஒப்பந்தமும் கிடையாது, வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் பிரச்சனைகளில் எந்த ஒப்பந்தமும் கிடையாது, அதாவது போர் நிறுத்த ஒப்பந்தமே கிடையாது, அவனே டயர்டாகி விலகிக்கிட்டாங்க, என்றைக்கு வேணாலும் பற்ற வைக்கலாம், அதே மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கணுங்கிறதான் மேலை நாடுகளோட எண்ணம். அதுக்கு ஜெலன்ஸ்கியே இடைஞ்சல், அதனால் ஜெலன்ஸ்கியை போட்டுத்தல்ல, அவர்கள் தான் தயாராகிட்டார்கள் அப்படின்னு சொல்லி ரஷ்யா குற்றஞ்சாட்டியிருக்கு. ரஷ்யா இப்படி ஒரு குற்றஞ்சாட்டும் போது இந்த பக்கம் போலந்தில் ஒரு சில நபர்களை கைது பண்ணுறாங்க, அதில் முக்கியமாக ஒரு ஆளை தட்டி தூக்குறாங்க. அவரோட முழு டார்கெட்டே ரெண்டே விஷயந்தான், அதாவது ஒன்று உளவு பார்க்கறது, இன்னொன்று ஜெலன்ஸ்கியை போட்டு தள்ளுறது. ஜெலன்ஸ்கி உக்ரைன்லேருந்து வெளியேறும்போது இல்லை போலந்துக்குள்ளே வரும்போது இப்படி ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்லப்படுது. அந்த இடங்களில் டார்கெட் வச்சு ஜெலன்ஸ்கியை தட்டி தூக்குறக்கு ரொம்ப தயார் நிலையில் திட்டம் போட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. அதே சமயம் போலந்துலேருந்து உக்ரைனுக்குள்ளே போகிற ஆயுதங்கள், அந்த ரன்வேயோட டீட்டெயில்களையும் எடுத்துகிட்டு போகும்போது ஆள் சிக்கிட்டார் அப்படின்னு சொல்லி போலந்து அறிவிச்சிருக்கு. அப்படி ரெண்டு பேரும் அறிவிக்கிறாங்க. ரெண்டு பேரும் எதை அறிவிக்கிறாங்கன்னா, ஜெலன்ஸ்கியை போட்டு தள்ளுறதுக்கான திட்டங்களை பற்றியே அறிவிக்கிறாங்க. ஒரு பக்கம் ரஷ்யா மேலை நாடுகளை குற்றஞ்சாட்டுது, இமீடியட்டாக ஒரு பயலை அரெஸ்ட் பண்ணி, இந்த பக்கம் ரஷ்யாவோட ஆள் இங்கே பாரு வேவ் பார்க்கறது மட்டும் இல்லை, போலந்துக்குள்ள ஜெலன்ஸ்கி வரும்போது போட்டு தள்ளவும் தயாராகிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவர்களும் சொல்கிறார்கள். இப்போ யுத்த முனையில் எவ்வளவு நிலப்பரப்புகளை யார் பிடிக்கிறதுங்கிறத தாண்டி ஜெலன்ஸ்கி டார்கெட்டை நோக்கி போகுது. இது ஒரு முக்கியமாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, இந்த விஷயம் விவகாரம் வெடித்த உடனே குயோ மியோன்னு கத்துறது யாருன்னு பார்த்தா ஜெலன்ஸ்கி தான். ஆனால் ஆள் அமைதி, வழக்கமாக அவர் ஈவினிங் அட்ரஸ் பண்ணுற மீட்டிங்கில் கூட இதை பற்றி வாயே திறக்கலை. அவரோட க்ளோஸான ஆட்கள், அவரோட ரெண்டாம் கட்ட ஆட்கள், இந்த யுத்தத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடியவர்கள் யாருமே வாய் திறக்கலை. மெயினாக எல்லாரும் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, உக்ரைனோட உளவுத்துறை தலைவர் சம்மந்தப்பட்ட சில டெலகிராம் சேனல்கள் இருக்குது, அதில் போட்டு ஆத்தாத்துன்னு ஆற்றி விட்ருவாங்க. ஆனால் அவனுங்களும் இதை பற்றி வாயே திறக்கலை. ஏன் அப்படின்னா, இப்போ தான் சந்தேகமே வருது. ரஷ்யா மட்டும் குறி வச்சா உட்காந்து ஆத்தாத்துன்னு ஆற்றலாம், மேலை நாடுகளும் குறி வச்சா எங்கிட்டு போட்டு பேசுறது, எங்கிட்டு போட்டு தப்பிக்கிறது, இல்லை அதை சரி பண்ணுறதுக்கான வேலைகள் என்ன, யுத்தத்தை நடத்துகிறேன் ஜமா அப்படின்னா ஜெலன்ஸ்கிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி பல சிந்தனைகள் இருக்கிறனால தான் ஜெலன்ஸ்கி இந்த விவகாரம் தன்னோட தலைக்கே ஆபத்து, ரெண்டு பக்கத்துலேருந்து குறி வைக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியில் வரும்போதும் அமைதியாக இருக்காரு, அதை பற்றி பேசுகிறதே இல்லை. அப்போ ஏறக்குறைய ரஷ்யா சொல்கிறது உண்மையாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த பக்கம் செய்யக்கூடாத ஆட்கள் கிடையாது, செய்வார்கள். அமெரிக்காவுக்கு தேவைன்னா என்ன வேணாலும் செய்வாங்க. இராணுவ ஆட்சி கீழே உக்ரைனை கொண்டு வந்துட்டு அதுவும் ஒரு ஜனநாயகத்தோட பிரிவு தான், அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் தான் அமெரிக்கா சொல்கிறதே வேத வாக்காக ஐநா எடுத்துக்கும். அதனால் அதை பற்றி பெரிய அளவு டிபேட் போகிறதும் இல்லை, ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு யாரும் பேச போகிறதும் இல்லை. அதனால் உக்ரைனை வச்சு அமெரிக்கா பல விஷயங்களை பல காலங்களுக்கு சோதனை செஞ்சுக்கிட்டே இருக்க போகுது. ஒரே ஒரு அதிபர், தவறான அதிபர் மாட்டினது உக்ரைன் தலையெழுத்தே மாறிப்போச்சு. ஒரு நூற்றாண்டுக்கே வச்சு செய்வாங்க எல்லாட்டுக்கு.